ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை வந்து எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர், இன்னொன்று வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர், நார்மல் ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் வந்து ரெண்டு ப்ரைஸ் நீங்கள் போடணும். ஒன்று வந்து ப்ரைஸ், இன்னொன்று வந்து ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரில் ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் தான் போடணும், விச் இஸ் கால்ட் ட்ரிகர் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு கேஸாக பார்க்கலாம். கேஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ பை பொசிஷன் யூ வில் கீப் எஸ்ட் செல் ஸ்டாப் லாஸ். கேஸ் டூவில் இஃப் யூ ஹேவ் அ செல் பொசிஷன் தென் யூ ஹாவ் டு கீப் அ பை ஸ்டாப் லாஸ். அதாவது ஒன்றும் கிடையாது, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷேரை வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த ஷேருக்கு என்ன போடணும், என்ன ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும். இதே வந்து நீங்கள் ஒரு ஷேரை செல் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் போயிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பை ஸ்டாப் லாஸ் போடணும். ஓகே, ஸோ இதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இப்போ லாங் ஷார்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா என்ன, முதல்ல லாங் அப்படின்னா ஒரு ஷேரை முதல்ல வாங்குறீங்க, அதுக்கப்புறமா விற்பீங்க. சரி, 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படிங்கிற ப்ராசஸுக்கு பேர் வந்து லாங்கு. ஸோ இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் பொசிஷன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து லாங்கில் இருக்கேன்னு அர்த்தம். ஷார்ட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் பொசிஷனை ஃபஸ்ட்டு விற்பீங்க, அப்புறமா அதை கம்மி ரேட்டுக்கு வரும்போது வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. திஸ் இஸ் கால் ஷார்ட். ஸோ இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் ஷார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து மார்க்கெட் கீழே போகும்னு நினைக்கிறேன், அதனால் ஷேர்ஸை விற்று வச்சுருக்கேன், செல் பண்ணி வச்சுருக்கேன், இறங்கினா எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நான் அதை செல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் லாங் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பொதுவாக பேசும்போது என்ன, நான் லாங்கில் இருக்கேனா ஷார்ட்டில் இருக்கேனா அப்படின்னா, லாங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஷேரை வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஷார்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க பர்டிகுலர் ஷேரை விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டாப் லாஸை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பொசிஷன் வந்து லாங்கில் இருக்கீங்க, அதுக்கு என்ன போடணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் போன ஸ்க்ரீனில், செல் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ செல் ஸ்டாப் லாஸ்க்கு ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து 100 ரூபீஸில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 95 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரிகர் ப்ரைஸ் 95 ஆகும், ப்ரைஸை வந்து 94.50 ஆகும் வைக்கணும். இது வந்து செல் ஸ்டாப் லாஸில். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனை வந்து ஷார்ட் போயிருக்கீங்க, அதாவது ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன, உங்களுக்கு பொசிஷன் அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னா நீங்கள் அதை திரும்பி வாங்கணும், கரெக்டாக. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை விற்றுறீங்க, 105 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னா, 105 ரூபாய்க்கு மேலே நான் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் லாஸ். 105 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 105 ஆகும், ப்ரைஸை வந்து அதை விட கொஞ்சம் ஹையராக 105.5 நீங்கள் ஆர்டர் போடணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் பார்த்துடலாம். மீன்வைல் இப்போ வந்து இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருந்தில்ல, அதுக்கு வந்து ப்ரைஸே போட தேவையில்ல, ஜஸ்ட் ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் போட்டால் போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொசிஷனை வாங்கியிருக்கீங்க இல்லைனா வந்து ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அது லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து, ரொம்ப பெரிய லாஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போடக்கூடிய ஆர்டர் பேர் தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, செல் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, கரெக்டாக. அதே மாதிரி ஒரு பொசிஷனை விற்றுருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏறிடக்கூடாது, ஏறினா பெரிய லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவீங்க, பை ஸ்டாப் லாஸ் போடணும். இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கெட் சோலா ஸ்மார்ட் ட்ரேடில் இதை எப்படி போடுறது. ஸோ இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டு பீஸை வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸோ கோல்டு பீஸ் உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்டெல் ஸ்டாப் லாஸ் போடணும். நான் ஆல்ரெடி வாங்கினது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னா, சே அரௌண்ட் 44 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ ரேட் வந்து 43.70 அப்படின்னா, நான் வந்து எப்படி வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் ப்ரைஸ் கேட்குது. ட்ரிகர் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து 43க்கு கீழே போகக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 43 ட்ரிகர் ப்ரைஸ் ஆகும், லிமிட் ப்ரைஸ் வந்து 42.82 வச்சுக்கிறேன். ஓகே, குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவான்டிட்டி வச்சுட்டு நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குவான்டிட்டி போட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் உள்ளே போயிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நான் POI அக்கௌண்ட்டுங்கிறதுனால என்னால் இப்போ செல் ஸ்டாப் லாஸ் போட முடியல, ஏன்னா என்னோடய அந்த NSDL EDIS
அதோட பெர்மிஷன் கேட்கும். இப்போதைக்கு நான் அதை போடலை. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பை ஸ்டாப் லாஸ் போட போகிறேன் அப்படின்னா பையை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கோல்டு பீஸை வித்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ரேட்டுக்கு 43.50 நான் வித்துருக்கேன். எனக்கு 44 மேலே போகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா, 44 மேலே போயிடுச்சுன்னா எனக்கு இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா 44 ட்ரிகர் ப்ரைஸ் ஆகும். 44.2 ட்ரிகர் லிமிட் ப்ரைஸாகவும் வச்சுட்டு ஆனால் குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி போட்டுட்டு ஐ கேன் பிளேஸ் த ஆர்டர். ஸோ இப்போ நான் வந்து பையிங்கிறதுனால இப்போ நான் போடுறேன், ஜஸ்ட் பாருங்கள். ஸோ பை ஆர்டர் கன்ஃபார்ம் ஆர்டர் ஆர்டர் போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆர்டரில் வந்திருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் நோ த டீட்டெயில்ஸ். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் டெலிவரி குவான்டிட்டி 1, ப்ரைஸ் வந்து 44, ஸ்டாப் லாஸ் வந்து 44.20, ஸ்டாப் லாஸ் வந்து 44 இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் இதோட இதுவே. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டருங்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக போடலாம். ஓகே, ஃபர்தராக எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், விச் இஸ் 9942142488.